ஆ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து அமர்நாத் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ ஒரு வாரம் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி தான் சனிக்கிழமை தான் வந்து சாமி பார்த்துருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாமே வர வேண்டிய இடம் தான் இது. ஆ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணி. ஸோ நம்ம வந்து 4 மணிக்கு தான் வந்து அமர்நாத் யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 2 மணிக்கே வந்து இப்படி தான் இடம் வந்து பிடிச்சி நிற்க முடியும் இந்த வரிசையில். ஸோ இந்த வரிசை தான் நம்ம வந்து கரெக்டாக 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. வரிசை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. நான் 2 மணிக்கு போகிறப்பே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அமர்நாத் போகணுன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி முன்னாடி நின்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் முன்னாடி நிற்க முடியும். ரொம்ப சரியான கூட்டமாக இருந்துச்சு, அந்த லைட் வாங்கி தாண்டி கூட்டம் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 4 மணிக்கு ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம மதுரையில் புக் பண்ண அந்த ஐடியை காமிச்சா தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வச்சு ஐடி வாங்கிட்டு, ஸோ அந்த ஐடியை தான் இங்கே காமிக்கணும். காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஸோ 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசை போய்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியை காமிச்சா தான் உள்ளே விடுவாங்க. ஸோ இந்த ஐடி தான் அந்த ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் கொடுத்துருப்பாங்க, நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், அதில் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் குதிரையில் புக் பண்ணியிருந்தேன். முதல் நாள் நைட்டே நம்ம குதிரை புக் பண்ணணும். 4,490 ரூபா நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து குதிரை யார் எந்த குதிரை நம்ம புக் பண்ணுறோமோ அந்த குதிரைக்காரோட ஐடி நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம கேஷ் ரிசிப்டே நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதை வச்சுட்டு அவங்க எங்கே வர சொல்லுவாங்க, நம்ம அங்கே ஏர்லி மார்னிங்கே போயிடணும். இந்த செக்கிங்க்கு அப்புறம் போனக்கப்புறம் நம்மளோட பயணம் வந்து தொடங்கிடும். குதிரையில் போக வர பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 3 மணி நேரம், வரதுக்கு 3 மணி நேரம், சாயம் பார்க்குறதுக்கு 1.5 மணி நேரம், நீங்கள் சுற்றி பார்த்த வரைக்கும் 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்றம் பார்த்தீங்கன்னா சரியான ஏற்றமாக இருக்குது. மலையில் ரொம்ப ரொம்ப ஏற்றம். நம்ம வந்து நடந்து போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. நம்ம தான் இப்போ பார்க்குறது ஒரு காவாசி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். இனி பின்னாடி வரவங்க பார்த்தீங்கன்னா நிறையா வசதி இருக்கும். ஸோ குதிரையில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த நிப்பாட்டுவாங்க. ஸோ நிப்பாட்டும் போது அந்த இடத்த நம்ம டீயெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், அங்கே ஒரு காமனாக நிப்பாட்டுவாங்க அந்த குதிரைக்காரங்க. ஸோ நீங்கள் பிடிக்கிற குதிரையும் உங்களை கூட்டு போகிற அந்த ஆளும் தான் முக்கியம். ஸோ அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள பார்த்து நான் வேகமாக போக முடியும். பட் இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ரொம்பவே அதிகமாகவே இருந்திருக்கு. அதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் அமர்நாத் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நான் போகிறப்ப பண்ணினீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சி தான் இருந்துச்சு. ஹெலிகாப்டர்லாம் போகுங்க இந்த பக்கம். ஸோ ஹெலிகாப்டர்லாம் செம்மையாக இருக்கும். இந்த போகிறப்போ அடிக்கடி ஹெலிகாப்டர் போயிட்டு தான் வரும். ஹெலிகாப்டருக்கு போகிறதுக்கு மட்டும் 6,000 ரூபாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் தான், அடிக்கடி ஹெலிகாப்டர் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஹெலிகாப்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. குதிரையில் போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம இந்த ஃபால்ஸ் எல்லாம் கடந்து தான் நம்ம போகணும். நம்ம குதிரையில் வரும்போது இந்த மாதிரி ஒரு இறக்கம் இருக்கும். ஸோ இந்த இறக்கத்தில் நம்ம குதிரையில் விட்டுருவாங்க. ஸோ குதிரை விட்டக்கப்புறம் குதிரை வந்து சுற்றி வரும். நம்ம இந்த இடத்துல இறங்கி நிற்கணும். அந்த பாலத்தை தாண்டி அந்த கேம்ப் கிட்ட நின்னதுக்கப்புறம் குதிரை வந்து நம்மளை பிக் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எத்தாப்பில் இருக்க மலையை தான் நம்ம கிராஸ் ஆகி போகணும். ஸோ திருப்பியும் வரும்போது பார்த்திங்கன்னா அதே இடத்துல நம்ம இறக்கி விட்ருவாங்க. இந்த கேம்ப்பில் தான் நம்ம இறக்கி விடுவாங்க. அதே கேம்ப்பில் இறக்கி விட்டோடனே நம்ம இங்கேருந்து திருப்பி ஏறணும் இந்த மலையை. ஏறினதுக்கப்புறம் தான் குதிரை ஒரு பக்கம் வரும், நம்ம ஒரு பக்கம் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி குதிரை ஜாயின் பண்ணி குதிரைலேருந்து நம்ம எங்கே கிளம்பணுமோ அந்த இடத்துக்கு வர முடியும் அடிவாரத்துக்கு. ஸோ சம்மர் ரிஸ்க்காக இருந்துச்சு இந்த பிளேஸு. முக்கியமாக எல்லாருமே வர வேண்டிய இடம் தான். ஸோ வயசானவங்க வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. இது வந்து நடக்கிற பாதை, குதிரைக்கு ஒரு பாதை, நடக்கிறக்கு ஒரு பாதை. இப்போ நீங்கள் பார்த்துருக்க நடக்கிற பாதை தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த பக்கம் காமிக்கிற பாதை குதிரை வருஷப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு வர ரூட்டு பால்காம் ரூட்டு, நான் போன ரூட்டு பால்டால் ரூட்டு. ஸோ பால்டால் பேஸ் கேம்பில் தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். 14 கிலோமீட்டரு பால்காமில் போனீங்கன்னா 32 கிலோமீட்டர் வரும். ஸோ அது தூரம், இது கொஞ்சம் பக்கம். பட் இதில் நீங்கள் கால் ட்ராவலாக பண்ணி வரதுக்கு 14 மணி நேரம் ஆயிரும். சரியான கூட்டம் மறைச்சு அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கூட்டம் எல்லாத்தையுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸே வந்து பனிக்கட்டியாக உருகி நிற்கிது. நீங்கள் வந்து குதிரையில் வந்தீங்கன்னா ஸோ நம்மளை இங்கே தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ட்ராப் படி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ அதான் குகை. ஸோ அங்கே டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வரும். நம்ம அங்கே நடக்கணும். ஸோ நடந்ததுக்கப்புறம் தான் தரிசனம் பார்த்து திருப்பி இங்கேயே வந்து நம்ம குதிரையில் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப் அண்ட் டவுன் 4,450 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அமர்நாத் தேவ் டெம்பிள். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் தெரியுது தான் மணி நீங்கள் வந்த இடம். ஸோ மொபைலில் இருக்க மேலே அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் முன்னாடி வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்காக. உண்மையிலே ஹெவன் சொர்க்கம் இந்த இடம் செம்மையாக இருக்குது. என்ன நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பனியும் கம்மியாக இருக்குது, கூலியும் கம்மியாக இருக்குது, வெயிலும் பயங்கரமாக இருக்குது. இது அமர்நாத் கோவை பக்கத்தில் இருக்க மலை. எல்லாமே ஆர்மி கண்ட்ரோல் சூப்பராக மெயின் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த. ஸோ வாங்க முடிஞ்சளவு கிட்டக்க போய் இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன்.
ஒரு வழியாக நம்ம குதிரையில் ட்ராப் பண்ண இடத்துலேருந்து இந்த அமர்நாத் கோகை கீழே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நடந்து போனால் மலையில் ஏறினா கோகை கிட்டக்கு வந்துடும். ஸோ நம்ம அமர்நாத் பழனிலேருந்து தரிசனம் பண்ணிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருக்கும் அங்கேருந்து குதிரை, அங்கே தான் ட்ராப் பண்ணுறாங்க அவங்க நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்து. ஸோ அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் செல் அலோடு கிடையாது, செல்லை வந்து நம்ம சைடில் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று அலோட் பண்ணுவாங்க நம்ம சாமி பார்க்குறதுக்கு, கோகைக்கு மலை ஏறுறதுக்கு இங்கே தான் போகணும். நீங்கள் அமர்நாத் யாத்திரை வரதுக்கு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இயர்லி ஏப்ரல் மந்த்து மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் ஓப்பன் பண்ணோடனே நம்ம வந்து மதுரையில் தான் நான் புக் பண்ணுறோம். ஸோ மதுரையில் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, கோயம்புத்தூரில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு, அது போக சென்னையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. ஸோ கோயம்புத்தூர்லேயும் சென்னையில் எங்கேருந்து தெரியாது. ஸோ மதுரையில் மேலமாசி வீதியில் இருக்குது, மெயின் பிரான்ச்சாக தான். ஸோ அங்கே போனீங்கன்னா ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சர்டிஃபிகேட்டுங்க, உங்கள் உடல்நல தகுதி பெற்றக்கூடிய சர்டிஃபிகேட் நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்கணும். ஸோ அது வந்து எந்த டாக்டர் வாங்கணுமோ அந்த டாக்டர் ஒரு லிஸ்ட்டு வந்து அமர்நாத் சைன் போர்டில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த அமர்நாத் சைன் போர்டு வரும். அதில் வந்து டாக்டர் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, மதுரை லிஸ்ட்டு. ஸோ அந்த டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடல்நல தகுதி நல்லா இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கணும். அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து அதை காமிச்சு அமர்நாத் ஃபார்ம் வாங்கினா 100 ரூபா நம்ம பே பண்ணணும். 120 ரூபா நம்ம பே பண்ணாதான் நமக்கு வந்து ஆன்லைன் மூலமாக டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. 2 ரூட் இருக்குது, பால்டா ரூட்டு, பால்காம் ரூட்டு. உங்களுக்கு செலக்டிவான இந்த 2 ரூட்டில் உங்களுக்கு எந்த ரூட்டு செட் ஆகுதோ அந்த ரூட்டை நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். ஸோ டிக்கெட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஜம்முவில் வந்து ஐடி கார்டு வாங்கிக்கணும். ஸோ அந்த பாஸ் காமிச்சக்கப்புறம் ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஸோ ஜம்முலேருந்து நம்ம வந்து தனியாக ப்ரைவேட்டாக கார் பிடிச்சிக்கலாம். ப்ரைவேட் கார் பார்த்தீங்கன்னா 1500 வருது. ஸோ அது போக நீங்கள் ப்ரைவேட் கார்டு வேணால் கவர்மெண்ட்லேயே போகணும் பார்த்தீங்கன்னா ஆர்மியோட கான்வாய் மூலயமா ஒரு ஹால் இருக்குது, நிவாஸ் யாத்திரான்னு சொல்லி அந்த ஹாலில் போய் நம்ம ஸ்டே பண்ணணும். ஸோ நைட்டு 4 மணிக்கு தான் அது கிளம்பும். ஸோ அதுக்கு மேலே நம்ம புக் பண்ணி அந்த ஹாலில் போய் ஸ்டே பண்ணணும். ஸோ ஸ்டே பண்ணிங்கன்னா அங்கேருந்து உங்களை ஆர்மி கான்வாய் மூலயமா போவாங்க, கூட்டிகிட்டு தான் போவாங்க அவங்க. ஆர்மி கான்வாயிலேருந்து 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் பால்டால் பேஸ் கேம்ப் வரணும். இல்லைன்னா ஆர்மி கான்வாய் போலேன்னா நீங்கள் தனியாக வந்து ப்ரைவேட் கார் பிடிச்சி 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பால்டால் பேஸ் கேம்ப் வந்துக்கலாம். என்னோடய அமர்நாத் சீரிஸ் வீடியோலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.